அவுட் ஆஃப் ஃபார்மில் உள்ள வீரர்கள் எப்போது ஓய்வு பெறுவார்கள் என்று கேட்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்திற்கு மாறாக நல்ல ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி வந்தபோதும் கூட நீங்கள் எப்போது ஓய்வை அறிவிப்பீர்கள் என்ற கேள்வி மகேந்திர சிங் தோனியை நோக்கி அடிக்கடி கேட்கப்பட்டு வந்தது. இந்த கேள்வியை தனக்கே உரித்தான ஸ்டைலில் எதிர்கொண்டு வருகிறார் தோனி. கடந்த சில போட்டிகளில் தோனியின் அசத்தலான பேட்டிங்கும் சரி கீப்பிங்கும் சரி வேற லெவல் உச்சத்தை எட்டி வருகிறது. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரிலும் இந்திய அணியின் ஆட்டம் ஆசமாகவே இருந்தது. குறிப்பாக மகேந்திர சிங்கும் தோனியின் ஆட்டம். நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 4-1 என்ற கணக்கில் அபாரமாக வென்று அசத்தியது இந்திய அணி. கடைசி ஆட்டத்தில் வெற்றி உறுதியாகிவிட்ட போதும் கூட 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அந்த ஆட்டத்தின் ஒரு பரபரப்பான கட்டத்தில் நியூசிலாந்து வீரர் ஜிமி நேஷமின் விக்கெட்டை தோனி எடுத்த விதம் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலானது. எல்பிடபிள்யூ ஆகிவிட்டோமோ என்ற குழப்பத்தில் கிரீஸை விட்டு வெளியேறிய நேஷம் தோனி கீப்பராக நின்று கொண்டிருந்ததை மறந்துவிட்டார். எவரும் எதிர்பாராத அந்த நேரத்தில் நேஷமை ஸ்டம்பிங் செய்த தோனி போட்டியின் முடிவையே தலைகீழாக மாற்றி எழுதிவிட்டார். சமயோஜிதமாக செயல்படுவது எப்படி என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு ஒரே பதில் நமது தல தோனியாகத்தான் இருக்கும். இந்த போட்டியை அடுத்து நியூயார்க் ரசிகர் ஒருவர், எங்கள் மனம் ஆறுதல் அடையும்படி ஏதாவது அறிவுரை கூறுங்கள் என்று ஐசிசியின் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். அதற்கு பதிலளித்த ஐசிசி, விக்கெட் எடுக்க தோனி ஸ்டம்ப் பின்னாடி நிற்கும்போது மட்டும் ரன் எடுக்க கோட்டை தாண்டாதீர்கள் என்று நகைச்சுவையுடன் கூறியுள்ளது. தோனியை புகழ்ந்து தள்ளிய அந்த ட்வீட்டை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மேலும் அந்த பதிவிற்கு கீழ் ஆயிரக்கணக்கான தோனி ரசிகர்கள் அவரை புகழ்ந்து கமெண்ட் செய்த வண்ணம் உள்ளனர். செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.